Thank you, Jackson, for your words of welcome. என்னை அழைத்ததற்கு ஸ்டீஃபனுக்கு நன்றி. தம்பிகளே, உங்கள் அனைவரையும் இந்த தியானத்திலே சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. அதோடு என்னுடைய பகிர்வை தொடங்குகிறேன். 2018 நம்முடைய மறைமாநிலத்திலிருந்து ஒரு 10 பேர் ஸ்பெயினுக்கு ஒரு கான்ஃபரன்ஸுக்காக போயிருந்தோம். அந்த 10 பேரிலே நானும் ஒருவனாக சென்றேன். அந்த ஒரு வாய்ப்பு, ஒரு அரிய வாய்ப்பு. அந்த கான்ஃபரன்ஸில் நாங்கள் விவாதித்த உட்பொருள்களை விட அங்கே சில முக்கியமான இடங்களை, ஸ்பெயின் என்ற உடனே நமக்கு இஞ்ஞாசியார், அவர் பிறந்து வாழ்ந்து வளர்ந்த அந்த இடங்களை எல்லாம் பார்க்க முடியும், அதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் என்பதுதான் எனக்கு முதன்மையான மகிழ்ச்சி. அந்த எதிர்பார்ப்போடு, மகிழ்ச்சியோடு தான் அங்கே சென்றோம். அதே போல கான்ஃபரன்ஸ் முடிஞ்ச உடனே 2 இருந்து அந்த இடங்களை எல்லாம் பார்த்தோம். இன்றும் என்னுடைய மனதிலே என்னை தொட்டு ஆழமான 2 இரண்டு இடங்கள் மனதிலே நின்று கொண்டிருக்கக்கூடிய இடங்கள். ஒன்று, லோயலா கோட்டைக்கு சென்றபோது, இப்போ பிளே பண்ண வீடியோ, நம்ம டாக்கும்னால பிளே பண்ண அந்த வீடியோ, நேச்சுரலி ரிச் வீடியோ, அருமையான அந்த அருவிகள் கொட்டு, அது ஓடையாக ஆறாக தவழ்ந்து செல்லக்கூடிய அற்புதமான இந்த காட்சிகள். ஏறக்குறைய இதே போல மேற்கு தொடர்ச்சி மலையின் மனிதர்கள் தீண்டாத பகுதிகளுக்கு நாம் செல்கிற போது எவ்வளவு ரம்யமான ஒரு சூழல் நிலவுமோ, மிக அழகான பகுதி அந்த லோயலா கோட்டை பகுதி. அந்த லோயலா கோட்டைக்குள்ளே எங்களை கைடு ஒருத்தர் கூப்பிட்டு போறாரு. ஒவ்வொரு பகுதியாக காட்டி விளக்கம் அளித்து சென்ற போது அதற்குள்ளே ஒரு இடத்திலே நின்ற போது நான் மெய்சிலிருத்த நின்றேன். ஏறக்குறைய 30 நாம் தலைவராக, தந்தையாக ஏற்றுக்கொண்ட இஞ்ஞாசியாருடைய பிறந்த இடம் என்றவுடன் ஐ வாஸ் மூவ்ட். அந்த இடத்திலே நின்று மட்டும்தான் நான் ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டேன். அவர் நம்மை வெகுவாக தொட்டிருக்கிறார், பாதித்திருக்கிறார். இன்னொரு இடம், மன்ரீசா குகை. இந்த ஸ்பெயின் நாட்டினுடைய வடக்கு பகுதி எவ்வளவு வளமையாக இருக்கிறதோ அதற்கு நேர் எதிராக பார்சலோனா பகுதியினுடைய மேற்பகுதி வறண்ட பகுதியாக இருக்கிறது. அதில் தான் இந்த மன்ரீசா குகை, கீழே காடோன ரிவர் எல்லாம் ஓடுகிறது. ஆனால் அந்த பகுதி ஒரு வறண்ட பகுதியாக இருக்கிறது, ஒரு விதத்தில் ஒரு பாலைவன காட்சி போல இருக்கும். அந்த குகைக்குள்ளே நாங்கள் செலவழித்த சில மணி நேரங்கள். அந்த இடத்துல இருக்கிற போது இயேசு சபைக்கான தொடக்கம் மட்டுமல்ல, இன்று உலகெல்லாம் இயந்து போற்றக்கூடிய ஆன்மீக பயிற்சிகளுக்கான தொடக்கமாக இருந்தது. என்னை மிகவும் பாதித்தது அந்த பாறையை மட்டும் இன்னும் அப்படியே வச்சிருக்கிறாங்க. அவர் தங்கியிருந்த அந்த குகையினுடைய பாறை, அதை தொட்டு தொட்டு பார்த்தன, மிகவும் குளிர்ச்சியான பாறை. இப்போதும் அதன் மேலே கட்டடம் கட்டப்பட்டிருக்கிறது, தியான இல்லம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்போதும் அந்த பாறை இவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கிறது. இவர் 500 முன்னால் அங்கே இருந்திருக்கிறார், அதை தொட்டு உணர்ந்திருப்பார். இந்த பாறையை 500 முன்னால் என் தந்தை, என் தலைவர் இஞ்ஞாசியர் இதை தொட்டு அனுபவித்து அந்த 5 மெடிடேஷன் இதெல்லாம் கொடுக்கிற போது அதை அனுபவமாக அவர் கொடுத்திருக்க வேண்டும் என்றுதான் நான் உணர்ந்தேன். அந்த இடத்தில் மற்றொரு சுற்றி பார்த்த போது கூட அந்த பாறைக்கு அடியிலே ஏறக்குறைய 1 அப்படியே அமர்ந்திருந்தேன். இந்த 2 இடங்களை பார்த்தது, அந்த இடங்களோடு 2.5 கலந்தது இஞ்ஞாசியார் மீது எனக்குள்ள பற்று, அவருடைய ஆன்மீகத்தின் மீது உள்ள அளவு கடந்த ஈர்ப்பு. இவை இரண்டையுமே ஆழப்படுத்தியது, அர்த்தப்படுத்தியது. ஒன்று, லோயலா கோட்டையிலே அவர் பிறந்த இடம், அவருடைய சுய சரிதையின் தொடக்க புள்ளி. 2, இந்த மன்ரீசா பாறை என்பது, அந்த பாறைக்கு முதலிடம் கொடுக்கிறோம் என்றால் அதுதான் அவருக்கு பாதுகாப்பை தந்தது, அந்த இடத்துல அவரை தங்க வைத்தது. அந்த பாறை அவ்வளவு உறுதியான ஒரு ஆன்மீகத்தை அவருக்கு தந்தது. ஆன்மீக பயிற்சிகளின் இஞ்ஞாசியார் ஆன்மீகத்தின் தொடக்க புள்ளியாக அமைந்தது அந்த பாறை. இவை இரண்டுமே அங்கிருந்து வந்ததில், வந்த பிறகும் கூட எனக்குள்ளே 2.5 கலந்து இருக்கக்கூடிய அனுபவமாக இருக்கிறது. நம்முடைய உணர்வில், நம்முடைய பணியில்,
நம்முடைய அன்றாட மொழியில் நாம் அறிந்தோ அறியாமலோ நம்மோடு இரண்டரை கலந்திருக்கக்கூடிய இந்த இஞ்ஞாசியார், அவருடைய வாழ்வும் ஆன்மீகமும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்வை நம்முடைய ஆன்மீகத்தை ஆழப்படுத்தி கொண்டிருக்கிறது. நாம் அதை கான்சியஸா செய்யறோமோ இல்லையோ, கான்சியஸா இருக்கிறோமோ இல்லையோ, நம்முடைய ஆன்மீகத்தை நம்முடைய வாழ்வை ஆழப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த அற்புத மனிதர் லொயலா என்ற ஒரு பாரடைஸிலிருந்து மன்றீசா என்ற ஒரு பாலைவனத்திற்கு பயணமாகி அந்த பாலைவனத்தை தொடர்ந்து தன்னுடைய பணியை தொடங்குகிறார். திஸ் இதை இதை ஒரு பாரடைமா நீங்க பாருங்க. பாரடைஸ் டு டெசர்ட் அண்ட் டெசர்ட் டு த மிஷன் ஃபீல்டு என்பது இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுகிறது, பவுலடிகளாருடைய வாழ்க்கையிலே வெளிப்படுகிறது, இஞ்ஞாசியாருடைய வாழ்க்கையிலே வெளிப்படுகிறது, பெரும்பாலான புனிதர்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுகிறது. மிஷன் டசன்ட் கம் விதவுட் டெசர்ட். பிட்வீன் பாரடைஸ் அண்ட் மிஷன் தெர் இஸ் அ டெசர்ட் எக்ஸ்பீரியன்ஸ். தெர் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் மெடிடேஷன், இன்குபேஷன், இன்ட்ராஸ்பெக்ஷன், ரெட்ராஸ்பெக்ஷன். அது எந்த அளவுக்கு ஆழப்படுகிறதோ அந்த அளவுக்கு பணி ஆழப்படுகிறது. இப்படி ஒரு பாரடைம் நமக்கு கொடுக்குறாரு. நம்ம அவருடைய வாழ்க்கையோடு அது இணைந்திருக்கிறது. இந்த அற்புத மனிதர் இஞ்ஞாசியார், நம் தந்தை இஞ்ஞாசியார், இவருடைய வாழ்க்கையிலே வெளிப்பட்ட எந்த பண்புகள், எந்த விழுமியங்கள், எந்த வாழ்வு நெறிகள், அவருடைய அனுபவங்கள், அவருடைய பண்புகள், விழுமியங்கள் எல்லாம் வாழ்வு நெறிகளாக நமக்கு வந்து சேர்ந்திருக்கின்றன. அப்படித்தான் நான் உணர்கிறேன், பார்க்கிறேன். இந்த கேள்வியை எனக்கு நானே கேட்டுக்கொள்கிறேன். அதில் கிடைத்த ஒரு இரண்டு விஷயங்களை உங்களோட இன்னைக்கு பகிர்ந்துக்கிறேன். அமெரிக்காவிலிருந்து ஒரு டூரிஸ்ட் லீவ்ஸ் தி யுனைடெட் ஸ்டேட்ஸ், கம்ஸ் டு சைனா. ஹி வாண்ட்ஸ் டு சீ த பிளேஸ் ரவுண்ட். பிஃபோர் ஹி லீவ்ஸ் தி யுனைடெட் ஸ்டேட்ஸ், ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் டெல் ஹெம், யுவர் ட்ரிப் டு சைனா வில் ரிமைன் இன்கம்ப்ளீட் இஃப் யூ டோன்ட் விசிட் அன் ஆஷ்ரம் இன் தி சவுத் சைனா அண்ட் மோர் பர்டிகுலர்லி தி ஆபட் ஆஃப் தி ஆஷ்ரம். அவருடைய தலைவரை நீ சந்திக்காமல் வந்தால் அவருடைய சீன பயணம் நிறைவு பெறாது என்று அது அவர்களுடைய அனுபவங்களே சொல்கிறார். இவர் வர்றார் சீனாவுக்கு வந்துட்டு எல்லா இடத்தையும் பீஜிங் உட்பட பல இடங்களை சுற்றி பார்த்து விட்டு தென் சீனாவிற்கு வர்றாரு. அந்த ஆசிரமத்துக்கு போறாரு. அந்த ஆசிரமத்தினுடைய தலைவர் இருக்கக்கூடிய குடிசை அதை காட்டுகிறார்கள். அங்க போறாரு. உள்ள நுழைஞ்சவருக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். அந்த குடிசைக்குள்ளே எதுவுமே இல்லை. ஒரு துண்டை இடுப்புல கட்டிட்டு அந்த ஆசிரமத்தினுடைய தலைவர் அமர்ந்திருக்கிறார். அவர் முன்னால ஒரு ஒர்க்கிங் டெஸ்க், சின்ன டெஸ்க் ஒண்ணு கிடக்கு. பக்கத்துல ஒரு கயிறுல இன்னொரு துண்டு ஒண்ணு தொங்கிக்கிட்டு இருக்கு. இவ்வளவுதான். ரொம்ப ஆச்சரியப்பட்டு இவ்வளவுதானா உங்களுடைய, இஸ் தட் ஆல் யுவர் பிலாங்கிங் மிகுந்த ஆச்சரியத்தோடு கேட்கிறார். ஆமா இவ்வளவுதான், உங்ககிட்ட ஒரு சின்ன பைதான் இருக்கு, உங்ககிட்ட ஒண்ணும் பெரிய அளவுல பொருட்கள் இல்லையே, போன்ற ஒரு சின்ன பைதான் இருக்கு, அதுக்குள்ளதான ஒரு சில பொருள்கள் அமைச்சிருக்கிறேன் அப்படின்ற. அதுக்கு அந்த டூரிஸ்ட் சொல்றாரு, ஐ எம் ஒன்லி அ டூரிஸ்ட், ஒன் மந்த் அகோ ஐ லெஃப்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ், ஐ வில் கோ பேக், ஐ ஹேவ் மை தேங்க்ஸ், ஐ எம் ஒன்லி அ டூரிஸ்ட். உடனடியாக அந்த ஆசிரமத்துடைய தலைவர் ஆபட் அவருக்கு சொல்றார், ஐ எம் ஆல்சோ அ டூரிஸ்ட், ஐ கேம் டு திஸ் வேர்ல்ட் 70 இயர்ஸ் அகோ, நவ் ஆஃப்டர் அ ஃபியூ இயர்ஸ் ஐ வில் லீவ் திஸ் வேர்ல்ட், I am also a traveler. I am also a tourist. That was the wisdom with which the tourist returned from China. அன்பு தம்பியே, இந்த பற்றற்ற பயணியின் மனநிலை, நானும் ஒரு பயணிதான் என்ற பயணியின் மனநிலை, the pilgrim consciousness என்று சொல்லுவார். இதிலே வேரூன்றி ஊறி திளைத்து நாம் ஆழ கடலிலே சென்று முத்தெடுப்பது போல, இந்த பயணியின் மனநிலையிலே, பில்கிரம் கான்சியஸ்னஸ்லே ஊறி திளைத்தெழுந்த தத்துவம்தான் தாந்தும் குவாந்தும் என்ற இஞ்ஞாசியாருடைய தத்துவம். அஸ் மச் சோ மச், எவ்வளவோ அவ்வளவு என்பது. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பணி வாழ்க்கையிலும் சவால்கள், சங்கடங்கள், சாதனைகள் எல்லாம் கலந்து நம் எல்லோருக்கும் இருப்பது போல, சில நேரங்களிலே அநீதி இழைக்கப்பட்டது போன்ற உணர்வு, அல்லது அநீதி இழைக்கப்பட்டிருக்கலாம், அநீதி இழைக்கப்பட்டது போன்ற உணர்வுகள், இப்படி எல்லாம் இருந்திருக்கு. பல்வேறு விதமான அனுபவங்களுடைய வாழ்க்கையிலே, சவால்களை இயேசுவை வாழ்க்கையிலும் சரி, நம்முடைய உறவுகளிலும் சரி, நாம் சந்திக்கிறோம்.
அப்பொழுதெல்லாம் அத்தனையையும் துணிந்து எதிர்கொள்வதற்கு. அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பை, அது நேர்மறையாக இருக்கலாம் எதிர்மறையாக இருக்கலாம், எதுவுமே நம்மை ஒரு வரம்பின் எல்லைக்கு எடுத்து செல்லக்கூடாது. எடுத்து செல்கிற போது அதனுடைய துன்பம் நமக்கு பரிசாக வருகிறது, எதிர்மறை பரிசாக அது அமைந்து விடுகிறது. எனவே எல்லா சூழ்நிலையையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு துணிச்சலை, அதை கடந்து வருவதற்கு அனுபவங்கள் முக்கியமானவை. அதை ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் நேர்மறையானாலும் எதிர்மறையானாலும் அவை முக்கியமானவை, நம்மை பண்படுத்தக்கூடியவை. ஆனால் அதை விட்டு கடந்து வரக்கூடிய முதிர்ச்சியில் இஞ்ஞாசியாருடைய ஆன்மீகத்தில் நாம் வெறுபடி இருக்கிறோமா இல்லையா என்பது தெளிவாகிறது. இது என்னுடைய எளிமையான அனுபவம். முதன்மையாக இஞ்ஞாசியாருடைய ஆன்மீக பயிற்சிகள், நாம் குறிப்பாக நீங்கள் திருநிலை ஏற்புக்கு பிறகு நீங்கள் ஒரு உருவானவர்கள், பணித்தளத்தில் இன்னும் அதிகமான சவால்களை சந்திப்பீர்கள். இப்பொழுதும் நீங்கள் சந்தித்துக் கொண்டுதான் இருப்பீர்கள். இளம் பருவத்திலே நிறைய இந்த பருவத்திற்குரிய சவால்களை சந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். அதற்கான முதிர்ச்சியை இஞ்ஞாசியாருடைய ஆன்மீகம் நமக்கு வழங்குகிறது, எனக்கு வழங்கி இருக்கிறது. அது வருகிற அந்த பற்றற்ற மனநிலை இருக்கிறதே, அது நம்முடைய வாழ்க்கையிலே கோபமோ வருத்தமோ பயமோ எரிச்சலோ வெறுப்போ அல்லது அன்போ கனிவோ பாசமோ பற்றோ எதுவாக இருந்தாலும், அது நேர்மறை எதிர்மறை என்று எதுவாக இருந்தாலும் சரி, அதிலே எவ்வளவோ அவ்வளவு அந்த ஒரு தெளிவு எனக்கு இருந்திருக்கிறது. முழுமையாக நம்மளால பின்பற்ற முடிகிறது கிடையாது. அதுல வி ஃபால்டர், ஐ ஃபால்டர், ஐ ஃபால், ஐ ரைஸ். ஆனால் அந்த தெளிவு ஒட்டுமொத்த கிரேக்க தத்துவத்தை மூன்று சொற்களிலே அடக்கி விடலாம் என்று சொல்லுகிறார்கள். ஒன்று மாடரேஷன், இரண்டு மாடரேஷன், மூன்று மாடரேஷன் என்று சொல்வார்கள். அந்த மனநிலை என்று சொல்கிறோம், சமநிலை மனநிலை, உணர்வு தளத்திலே, உறவு தளத்திலே. பணி ஒன்றை தவிர தனிப்பட்ட வாழ்வில எந்த அளவுக்கு மாடரேஷன் என்ற வார்த்தையை நாம் பின்பற்றுகிறோமோ அந்த அளவுக்கு ரேடிகாலிட்டி என்பது பணியிலே நமக்கு தெளிவாக கிடைக்கிறது. மாடரேஷன் இன் பர்சனல் லைஃப், பர்சனல் டிசைர்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் லீட்ஸ் டு ரேடிகாலிட்டி இன் மிஷன், ஹையர் கமிட்மெண்ட், டீப்பர் கமிட்மெண்ட் இன் மிஷன் என்பதை நான் உணர்கிறேன், அனுபவிக்கிறேன். அதிலே பல லிமிடேஷன்ஸ் எனக்கும் இருக்கிறது. ஆனால் இந்த எவ்வளவோ அவ்வளவு என்ற அந்த ஒரு வழிகாட்டுதல், வாழ்வு நெறி, பில்கிரம் கான்சியஸ்னஸ் என்பதிலே பிறக்கக்கூடிய இந்த வாழ்வு நெறி, ஒரு அமைதியான அத்தனை சவால்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் சங்கடங்களுக்கும் மத்தியிலும் நம்ம இன்னும் சாதிக்க வைக்கக்கூடியது எனக்கு உதவியாக இருப்பது ஒரு அமைதியான ஆனந்தமான உள்மன வாழ்வை தருவது இந்த எவ்வளவோ அவ்வளவு என்ற தாந்தும் குவாந்தும் பில்கிரம் கான்சியஸ்னஸ். இஞ்ஞாசியாருடைய வாழ்க்கையிலே அந்த பார்சலோனாவிலிருந்து எருசலேமுக்கு கிளம்பணும்னு கிளம்புறாரு. இதை நம்மெல்லாம் வாசித்திருக்கிறோம். அவருடைய நம்மளை பொறுத்த மட்டுக்கு, என்னை பொறுத்த மட்டுக்கு மிகவும் என்னை அதிகமாக பாதிப்பது ஆன்மீக பயிற்சிகளுக்கு முன்பாக அவருடைய சுயசரிதை, டெஸ்டமெண்ட் அண்ட் டெஸ்டிமனி தான் நம்ம வாசிக்கிறோம். நீங்களாம் வாசித்திருக்கீங்க, மை வுட் பி மோர் ஃபெமிலியர் தேன் மீ. பார்சலோனாவிலிருந்து கப்பலில் கிளம்புறாரு. கப்பல் தலைவன் என்ன சொல்றாரு, நீங்க ஏதாவது ஃப்ரீயா நான் எடுத்துட்டு போற பிரச்சனை இல்லை, ஆனா நீங்க சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொண்டு வந்தாதான் உங்களை நான் அலோவ் பண்ண முடியும்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாரு. இவர் எவ்வளவோ பிளீட் பண்ணி பாக்குறாரு, ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொன்னதுனால இவர் வழியெல்லாம் வர்றாரு. வந்து பிஸ்கட் வாங்க போறாரு. பிஸ்கட் வாங்க போறவர் என்ன, அவருக்கு என்ன ஸ்க்ரூபிள்ஸ் வருது, ஜஸ்ட் லெட் மீ ரீட் தட் க்வெஸ்சன் அலோன். வென் ஹி வென்ட் டு அப்டெயின் த பிஸ்கட், கிரேட் ஸ்க்ரூபிள்ஸ் கேம் ஓவர் ஹிம். இஸ் திஸ் த ஹோப் அண்ட் ஃபெய்த் யூ ஹேட் இன் காட் ஹூ வுட் நாட் ஃபெயில் யூ. Page 45, Testament and Testimony. இத வாசிக்கிற போதெல்லாம் ஐ எம் மூவ்ட். இந்த அளவுக்கு ஒரு மனுஷன் இருக்க முடியுமா அப்படின்னு. அவர் வர்றாரு, திரும்ப வந்துடுறாரு. திரும்ப வந்து தன்னுடைய இவருக்கு குழப்பம் ஆயிடுது. அங்க கப்பல் தலைவன் விட மாட்டாங்க. அப்போ தன்னுடைய கன்ஃபர்சர்ட்ட கன்சல்ட் பண்றாரு. கன்ஃபர்சர் சொல்றாரு, பிச்சை எடுத்து எதையாவது வாங்கிட்டு போ. ரைட்டு, பிச்சை எடுக்கிறாரு. பிச்சை எடுத்து பிஸ்கட்டை வாங்கிட்டு வர்றாரு. அதுல மீதி உள்ளதையும் அங்க விட்டுட்டு போயிடுறாரு கப்பல். இந்த மனநிலை தான் எவ்வளவோ அவ்வளவு, அது எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ். அந்த அளவுக்கு நம்ம இருக்க முடியாது. வி நீட் சர்டன் திங்ஸ் பட் த மனநிலை, ஈவன் இன் யூசிங் திங்ஸ் அந்த மனநிலை. இது என்னை முதலாவது பாதித்த இஞ்ஞாசியாருடைய
பண்பு, அவர் கொடுக்கிற வாழ்வு நெறிமுறை. 1963 ஆகஸ்ட் 28 உங்களிலே இலக்கியம் படித்தவர்கள் அல்லது மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியரை பற்றி கேள்விப்பட்டவர்களுக்கு இது நினைவிருக்கலாம். இந்த தேதி ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பது உங்களுக்கு தெரியும். இந்த நாள் தான் அந்த ஐ ஹாவ் அ ட்ரீம் என்று உலக புகழ் பெற்ற உரையை மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் வாஷிங்டன் டிசி லிங்கன் மெமோரியலுடைய முன் தளத்திலே இருந்து லட்சக்கணக்கான கருப்பின வெள்ளையின மக்கள் கூடி வந்திருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு ஆற்றிய உரை. ஐ ஹாவ் அ ட்ரீம், என்னுடைய கனவு இதுதான் என்று அவர் ஆற்றிய உரை. அதை அந்த கூட்டத்தை அவர் நடத்துறார். மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் அந்த சிவில் ரைட்ஸ் மூவ்மெண்ட்டின் மிக பிரபல்யமான குடியுரிமை இயக்கத்தினுடைய தலைவராக இருந்து வழிகாட்டிய ஒரு மகான். அந்த கூட்டத்தை நடத்தணும், ஊர்வலம் போகணும், கூட்டம் நடக்கணும், அதில் அவர் உரையாற்றணும், இதுதான் திட்டம். ஒரு வாரத்துக்கு முன்பிருந்து கடுமையான கொலை மிரட்டல்கள். அவர் உண்மையிலே ஒரு பெரிய அஞ்சா நெஞ்சன் தான். நம்ம நாட்டு அஞ்சா நெஞ்சர்கள் மாதிரி இல்லை, சிறியலியன் அஞ்சா துணிச்சல் மிக்க அமெரிக்கன் சாயில். அதெல்லாம் கண்டுக்காம போயிட்டு இருக்காரு. அந்த நிகழ்ச்சிக்கு முந்தைய நாள் இரவு கடைசியாக ஒரு 10 மணியை போல ஒரு தொலைபேசி அழைப்பு. அந்த அழைப்பு கொலை மிரட்டலோடு, நாளை நீ இந்த நிகழ்ச்சியை நடத்தினால், அதிலே நீ கலந்து கொண்டால், அதிலே நீ உரையாற்றினால், அதனுடைய முடிவில் இந்த இடத்தில் இப்படி உன்னை இப்படி கொள்வோம் என்று அறுதியிட்டு உறுதியிட்டு கடுமையான கொலை மிரட்டு. முதல் முறையாக அவர் சொல்கிறார், வாழ்க்கையிலே நான் எல்லா சக்தியையும் இழந்து அப்படியே மண்டியிட்டு இறைவனிடம் சரணாகதி அடைந்தேன் என்று சொல்கிறார். God, it is in your hands now. For the first time I totally surrender to you. It is in your hands. உனது விருப்பமானால் இந்த நிகழ்ச்சி நடக்கட்டும். மக்களுடைய உரிமைக்காக, மக்களுடைய முழு விடுதலைக்காக நாங்கள் இதை நடத்துகிறோம். உமது விருப்பமானால் இதுவும் நடக்கட்டும் என்று அவர் சரணாகதி அடைந்த அந்த நேரம் அவருடைய சரிதையிலே குறிப்பிடப்படுகிறது. அந்த நேரம் அதுவரை தான் அனுபவித்திராத ஒரு புதிய ஆற்றல், உத்வேகம், துணிச்சல் எனக்கு கிடைத்தது. இது சாதாரண மனிதரிடமிருந்து கிடைக்கக்கூடிய ஆற்றல் துணிச்சல் அல்ல. நான் அதை நிச்சயமாக இறைவனிடமிருந்து பெற்றேன். அந்த துணிச்சலோடு, அந்த உத்வேகத்தோடு அன்று மறுநாள் நிகழ்ச்சிகளை நடத்தினேன், முன்னின்று நடத்தினேன் என்று அவர் குறிப்பிடுகிறார். மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் சரணடைவது என்பது தம்பியுடைய நம்மளோட பல சில நேரங்களில் சரியான ஆழ்த்த சரணடைகிறது. மனிதர்களிடம் சரணடைவது என்பதை விட ஒரு கருத்தியலிடம் சரணடைவது, ஒரு ஐடியாலஜியிடம் சரணடைவது, அதையும் கடந்து இதுதான் இறை திட்டம், இதுதான் இயற்கை வழியாக நமக்கு வரக்கூடியது என்பதை ஆழமாக உணர்கிற போது அந்த திட்டத்திற்கு சரணடைவது, இறைவனிடம் சரணடைவது என்பது நம்முடைய கையாலாகாத்தனத்தின், இயலாமையின், பலவீனத்தின் அடையாளம் அல்ல, வெளிப்பாடு அல்ல. நேரங்கள் நமக்கு அப்படிதான் தோணும், சரண்டர் ஆகிட்டோம், இவர்கிட்ட சரண்டர் ஆகிட்டோம், அல்லது இந்த இஷ்யூல சரண்டர் ஆகிட்டோம்னா இதனுடைய இயலாமையை, பலவீனத்தை, கையாலாகாத்தனத்தை காட்டுகிறது. நிச்சயமாக கிடையாது. என்னுடைய சிறிய அனுபவங்களிலும் சரி, மார்ட்டின் லூத்தர் கிங் போன்ற வரலாறு சந்தித்த மாமனிதருடைய வாழ்க்கையிலும் சரி, சரணடைவது என்பது அடுத்து வரக்கூடிய எதையும் எதிர்கொள்வதற்கு நான் தயார் என்ற துணிச்சல் மிக்க மனநிலையை காட்டு. ஏன்னா அதுக்கப்புறம் என்ன ஒன்றால் நடக்கலாம், சரணடைவதற்கு அப்புறம் என்ன ஒன்றால் நடக்கலாம், ஊர்களிலே சண்டைகளிலே சரணடைகிற போது அதை தொடர்ந்து என்ன ஒன்றால் நடக்கலாம். இறைவனிடம், இயற்கையிடம் நாம் நம்புகிற நம்பகத்தன்மையுடையவர்களிடம் சரணடைவதற்கு நாம் யோசிக்க தேவையில்லை என்று நான் நம்புகிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே பார்த்திருக்கேன், சில நேரங்களில் சில துரோகங்கள் இருக்கலாம், உறவுகளிலும் பணிகளிலும் பணி தளங்களிலும் இருக்கலாம். ஆனால் இந்த இறைவனிடம் சரணடைவது என்பது நமக்கு பெரும் ஆற்றலை, சக்தியை தரக்கூடியது. என்னுடைய வாழ்க்கையிலே நான் பார்க்கிறேன். இஞ்ஞாசியாருடைய ஆட்டோ பயோகிராஃபி எடுத்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி God so deigned என்று இருக்கும். இதை நீங்க கொஞ்சம் உன்னிப்பாக வாசித்து பாருங்க. பல இடங்களிலே ரெக்கரிங் ஃப்ரேஸ் இன் தி டெஸ்டமென்ட் அண்ட் டெஸ்டிமனி, God so deigned என்பது, God so willed, God so had planned that it happened in my life. நான் இப்படி நினைத்தேன், அது வந்து அந்த மூருக்கு பின்னாடி வரட்டி போற கதையா இருக்கலாம்,
அல்லது அவர் வந்து சபையை தொடங்குற விஷயமா இருக்கலாம். அது அந்த மன்றேசாவுக்கு அப்புறம் பாருங்க, இந்த வார்த்தை வந்து அடிக்கடி வரும், God so deigned, God so planned, God so willed, God so had planned என்று. இஞ்ஞாசியார் முழுமையாக இறைவு திட்டத்திலே இறைவனிடத்திலே தன்னை சரணாகதி அடைய செய்தவர், மீண்டும் மீண்டும் இறுதி வரை என்று ஒரு ஒரு அற்புதமான பண்பு அவருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். என்னுடைய வாழ்க்கையிலே சில வருடங்களுக்கு முன்னால் இட் வாஸ் டிலமா ஃபார் மீ, சம்திங் வாஸ் பாதரிங் மீ வெரி சீரியஸ்லி, இட் வாஸ் பாதரிங் மீ, டிஸ்டர்பிங் மீ இன் அன் இன்டென்ஸ் வே. I was also reacting. நம்மெல்லாம் சேர்ந்த ஆட்க சாதாரணமான ஆட்களா, நமக்குள்ளேயோ இல்லை மற்றவங்களோடையோ அவ்வளோ ஈஸியாக ஒரு விஷயத்தை விட்டுற முடியுமா? ஸோ ஐ வாஸ் ஆல்சோ ரியாக்டிங். பட் ஒன் டே இன் ஈவினிங், சிம்பிள் ஈவினிங் ப்ரேயர், பெரிய டிசைன்மெண்ட் எல்லாம் இதுக்கு நான் பண்ணல, பட் சிம்பிள் ஈவினிங் ப்ரேயர், as I was looking at the cross and the crucified Lord, ஒரு சிம்பிள் இன்சைட் ரியலைசேஷன், what am I holding on to? Because of this reactive mindset, work is not suffering much. Adhu velai nama senjaganum senjigittu irukken, but my dealings and relationships were negatively influenced. This particular reactive mindset, because okay, the mistake may not, might not have been on my part much, okay, that's a different thing, but then the mindset, me taking up and handling the whole thing, so it was negatively influencing my dealings and relationships. I realized, why should I allow that? Let me just leave the matter, let me just surrender it. No, here is the person, here is a historical personality in whose name I have come joined religious life, so let me leave that inside. That moment, the simple evening prayer, that moment was a great relief for me. And surrendering to the Lord, surrendering the whole entire matter to the Lord, took me some time. I am human, 100% human, with my limitations like all of us. It took me a few days to surrender it to the Lord. But the moment of inspiration, insight, inkling, you know, intuition, that happens instantly. But then surrendering is a process, and I did that. I experienced a great relief and joy. The total surrender gives that. நம்ம வாழ்க்கையில நிறைய அந்த மாதிரி பொழுதுகள் வரும். அதனால இதை நான் இது மாதிரி ஒரு சில விஷயங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். It was a great moment of joy, a new energy. Then onwards, there are new dealings and new relationships. And the problem became a blessing after some time. Problem, when it is surrendered, became a blessing very shortly afterwards. இது இரண்டாவது நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புவது. அண்மையில் செயின்ட் ஜோசப்ஸ் காலேஜோட கொரோனா ஜோல்ட், ஒரு வருடமாக கட்டி காத்த வளனார் குடும்பம் ஒரு ஆட்டம் கண்டது ஒரு மாதத்துக்கு முன்னால். ஒருத்தருக்கு கொஞ்சம் பாசிட்டிவ், உடனே எல்லாருக்கும் ஸ்வாப் டெஸ்ட்டு, அதில் மறுநாள் ரிசல்ட் வந்தது. ஒரு 6-7 பேருக்கு பாசிட்டிவ், மற்றவங்களுக்கெல்லாம் நெகட்டிவ் தான். ஓகே, நம்ம தோழர்களுக்கு மற்றவங்களுக்கு வந்தது நமக்குள்ள ஒரு வருத்தம், நமக்கு வரல, ரைட்டு, ஆண்டவருக்கு நன்றி, சரி. ஆனால் மறுநாள் ரிசல்ட் வந்த மறுநாள் காலையிலேருந்து எனக்கு கடும் காய்ச்சல் இருக்கிற படிப்படியாக கூடி, எப்படியாவது நம்ம நாட்டு வைத்தியம் அந்த இயற்கை வைத்தியத்தில் போட்டு தீர்த்துருவாங்க, ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை. 22ஆம் தேதி இரவு கடுமையான காய்ச்சல், இரவு ஊரடங்கு, அதனால் டிரைவர்கிட்ட சொல்லி, மினிஸ்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு டிரைவர்கிட்ட சொல்லி போய் அட்மிட் ஆனேன். மறுநாள் முழுக்க கடுமையான காய்ச்சல், திரும்ப ரீடெஸ்ட், கொரோனா டெஸ்ட், அதுலேயும் நெகட்டிவ் தான் வருது. ஆனால் காய்ச்சல் குறைஞ்ச பாடில்லை. அப்புறம் மருந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த 48 மணி நேரம் ஸ்ட்ராங் ஆன்டிபயோட்டிக்ஸ், அவங்ககிட்ட என்னென்ன மருந்து இருந்ததோ எல்லாத்தையும் நமக்கு அள்ளியர். வெரி ஜென்ரஸ், மோர் தேன் இக்னேஷியன் ஜென்ராசிட்டி, வெரி ஜென்ரஸ் வித் கிவிங் ஆல் பாசிபிள் ஃபார்மசி ஆன்டிபயோட்டிக்ஸ்.
உள்ள உடம்பு இதில் ஏறுது, இங்க குத்துறாங்க அங்க குத்துறாங்க, எங்க எங்க ஊசியை குத்தி ஏத்த முடியுமா ஏத்திடுறாங்க. 48 hours ஃபீவர் சப்சைடட் என்றதை கொண்டாடக்கூடிய அளவுக்கு கூட கான்சியஸ்னஸ் எனக்கு இல்லாத அளவுக்கு ஐ ஃபெல்ட் சோ வீக் அண்ட் டவுன். ஏன்னா உடம்புல எந்த எனர்ஜியுமே இல்லை, எவ்ரி திங் ஹஸ் பீன் ட்ரெயின்ட். அடுத்து அதனுடைய அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ்னுடைய ரியாக்ஷன் மறுநாள், அதுக்கு இன்னும் ஆன்டிபயோட்டிக்ஸ், அதனுடைய ரியாக்ஷன் அதுக்கு மறுநாள். இதை நம்ம டாக்டர்கிட்ட சொல்லக்கூடாது, இதுக்கு மேலே இருந்தோம்னா நமக்கு இங்கே வண்டி தாங்காது. நான் டாக்டர் வந்தவர்கிட்ட ஐ எம் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட், ப்ளீஸ் டிஸ்சார்ஜ் மீ பை த சீவ்னிங், என்னை ஆளை விடுங்க நான் போயிடுறேன். நான் எனக்கு ஹவுஸுக்கு போயிட்டுன்னா சரியா, ஐ கேம் தட் ஈவினிங் வித் அ ஸ்பெஷல் ரிக்வஸ்ட். நல்ல வேலையாவது 5வது நாளாக இருந்ததுனால நம்மளை விட்டாங்க, தப்பிச்சு ஓடி வந்தேன். வந்து இங்கே நம்ம கம்யூனிட்டிக்கு வந்து 5 நாளாக இவர் ஸ்லோலி ரெக்கவரிங். அதுக்கப்புறம் ஐ ஃபெல்ட் தேர் வாஸ் சோ மச் டு பி டீடாக்சிஃபைட் இன் த பாடி, ஏன்னா சோ மச் ஆன்டிபயோட்டிக்ஸ் இஸ் கோனிங், இட் ஹஸ் டு பி டீடாக்சிஃபைட். ஸோ ஐ வென்ட் டு பிளேஸ் ஃபார் அ ஃபியூ டேஸ் அண்ட் டுக் ஓன்லி நேச்சுரல் ஃபுட், இயற்கையான காற்று, நீர், உணவு என்று. அப்போது தான் என்னுடைய நார்மல் செல்ஃப் ரிட்டர்ன்ட். நான் இதை என்னுடைய ரிக்வெஸ்டாக தான் நான் வைக்கிறேன், நியாசியாரோட இப்போ சம்மந்தப்படுத்துகிறேன். இது என்னுடைய ரிக்வெஸ்ட் என்னென்னா, இன் அட் மை ஏஜ், அட் அவர் ஏஜ், இஃப் திஸ் கேன் ஹேப்பன், நேச்சுரல் செட்டிங், நேச்சுரல் ஃபுட், இயற்கையான வாழ்வு, நீர், உணவு என்பது இந்த அளவு நமக்கு உதவி செய்ய முடியும் என்றால், உங்கள் வயசில் நீங்கள் இப்போ தொடங்கினீங்கன்னா ஆல் ஆஃப் யூ வில் ஹிட் நியர் சென்ச்சுரி ஆர் சென்ச்சுரி, ஐ எம் ஷுவர். இந்த அனுபவத்திலிருந்து நான் என்ன சொல்றேன், லவ் ஃபார் நேச்சர், லவ் ஃபார் நேச்சுரல் லைஃப் ஸ்டைல், நேச்சுரல் செட்டிங், நேச்சுரல் வாட்டர், ஃபுட், எவ்ரி திங், இது எனக்கு சிறு வயதிலிருந்து வந்த ஒரு விஷயம். இந்த இயற்கை சக்தி, இறை சக்தி என்பதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இயற்கை சக்தி, அது இறை சக்தி. இந்த இயற்கை சக்தி தான் இறை சக்தியாகி நம்மை வளப்படுத்துகிறது, நமக்கு வாழ்வளிக்கிறது, எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு உயிரோட்டம் அளிக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதற்கு இரண்டு காரணங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே, இரண்டு அடித்தளங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே. ஒன்று, நான் பிறந்து வளர்ந்த ஒரு, நம்ம எல்லாரும் போல பெரும்பாலானது போல நான் பிறந்து வளர்ந்த கிராமத்து சூழல், இயற்கையான நீர், காற்று, உணவு, அந்த ஒரு சூழல். இரண்டாவது, இதன் மீது ஒரு ஆழ்ந்த ஈடுபாட்டை பணியிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கொண்டு வந்தது ஆன்மீக பயிற்சிகளினுடைய முத்தாய்ப்பாக வருகிற கான்டெம்ப்ளேஷன் டு அப்டெயின் லவ். இயேசு சபைக்குள்ளே வந்த பிறகு இந்த இயற்கையின் பால் நாட்டம், இயற்கை சக்திகளின் மீது, இயற்கை வளங்களின் மீது, இயற்கை சூழலின் மீது ஒரு ஈர்ப்பு, இதுதான் வாழ்வு தர முடியும் என்று அசைக்க முடியாத ஒரு உறுதிப்பாடு, கன்விக்ஷன், இதுவெல்லாம் என்னிலே வளர்ந்தது. இன்று அதை தீவிரப்படுத்த வேண்டும் என்ற தெளிவை எனக்கு தந்து கொண்டிருப்பது இயேசு சபைக்குள்ளே வந்த பிறகு இஞ்ஞாசியாருடைய ஆன்மீக பயிற்சிகளில் வருகிற டு ஃபைண்ட் காட் இன் ஆல் திங்ஸ் அண்ட் ஆல் திங்ஸ் இன் காட். இன்னொன்று நோட் பண்ணுங்க, அதுல நமக்கு வரக்கூடிய காட் இஸ் லேபரிங் இன் மீ இன் ஆல் கிரியேஷன்ஸ், ஆல் கிரியேச்சர்ஸ், ஆல் அனிமல்ஸ், ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் டேக்கிங் தம் டுவர்ட்ஸ் இன்ஃபினிட் குட்னஸ் என்பது என்னை மிக மிக கவர்ந்த ஒன்று. பல நேரங்களில் நம்ம மற்றவங்களோட டீல் பண்ணும்போது, ரிலேட் பண்ணும்போது, இல்லை நம்மளோட பணித்தளங்கள், அது ஃபார்மேஷனோ காலேஜோ எதுவாக இருந்தாலும் சரி, இல்லை மற்ற பணித்தளங்களில் நம்ம இனிஷியலாக சில நேரங்களில் கோவப்பட்டுலாம், ரியாக்ட் பண்ணிடலாம். ஆனால் அவர்களும் அவர்களிலும் இறைவன், காட் இஸ் லேபரிங் லீடிங் தம் டுவர்ட்ஸ் இன்ஃபினிட் குட்னஸ் என்பதை ரியலைஸ் பண்ணுறவரை தான் அந்த ஒரு ரியாக்ஷன். அதை ரியலைஸ் பண்ண உடனே God is taking his own time with every human being, every creature. And our deep realization helps us understand people and move forward. And our love for nature deepens this. அதற்கும் ஆன்மீக பயிற்சிகளிலே ஒரு அளப்பரிய களம் உண்டு, தளம் உண்டு. இப்படியெல்லாம் இஞ்ஞாசியாருடைய சிந்தனைகள், இஞ்ஞாசியாருடைய மதிப்பீடுகள், அவருடைய தனி வாழ்வு, அவருடைய ஆன்மீக பயிற்சிகள் நமக்கு பெரும் குடையாக, எனக்கு பெரும் குடையாக இருந்து வழிகாட்டி கொண்டிருக்கிறது. இட் ரிவைவ்ஸ், இட் இன்ஸ்பயர்ஸ், இட் லீட்ஸ் மீ
டேக்ஸ் மீ ஃபார்வர்ட் என்று என்னுடைய ஒரு சில முக்கியமான பல மேசையாரை மையப்படுத்தி நம்ம நிறைய நம்முடைய வாழ்க்கையை அவரை மையப்படுத்தி இருக்கு ஒரு விதத்துல என்று இந்த ஒரு சில அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டு 1865 ஆண்டு ஏப்ரஹாம் லிங்கன் வாஸ் அசாசினேட்டட் the emancipation declaration he passed in the American parliament avar kollapatta bodu oru karuppina thai idai neenga kelvi pettirukkalam oru karuppina thai thannudaiya siru kulandai alaithu eduthukondu avarudaiya mugathai kaatti honey look at have a deep deep look at this face aalndu paar indha mugathai This man died for you, என்று சொன்னார். This man died for you. If you have a deep, deep look at this face, என்று சொன்னார் ஒரு கருப்பின தாய் தன்னுடைய குழந்தையிடம். Dear friends, in the retreat context, not only in the retreat context, even otherwise, we very often say, Jesus died for us. I consciously tell myself, Jesus lived and died for me. If I don't focus on how Jesus lived, his death is meaningless. Jesus lived and died for me with all his virtues. அவருடைய பண்புகள், விழுமியங்கள், வாழ்வு நெறிகள் அத்தனையோடும் கலந்து வாழ்ந்த இயேசு கிறிஸ்து எனக்காக வாழ்ந்தார் இருந்தார். That Jesus lived and died for me. Ignatius lived and died for me. Francis Xavier lived and died for me. Our own French fathers who came to our province lived and died for me. But for them, no estate, no Schembach. Some of you are there, I suppose. No Schembach. No estates. Most of our houses would not be there. So they lived and died for us. So in the consciousness, it helps me a lot. That these people lived starting from Jesus, or even before that, we may have our own great men and women whom we admire. Yesuvukku munbum pinbum. But in Jesus, we have a definite beginning for our faith. Therefore, I am saying that. Jesus lived and died for me. Ignatius lived and died for me. Francis Xavier lived and died for me. Our own forefathers lived and died for me. For us, a simple question today. Tambiela, who am I living and dying for every day? எனக்கு அது உதவியா இருக்கு. With all our limitations and falterings, even now, even today, we falter, I falter, I fall, I rise. But given this human predicament, from which none of us is exempted, none of us until we hit the grave can liberate ourselves 100%. But in and through those challenges, trials and tribulations, every day, difficulties, problems, blessings, gifts, talents, all put together, in and through all of them, let me have this consciousness. Let it become an everyday consciousness that Jesus and all these people, and there are some people living with us, they all are who left us recently, they all lived and died for me, for us. That consciousness, therefore, who are we living and dying for every day? So let the answer to this simple question become our everyday consciousness. I think you have one more day, and therefore be blessed, be graced with the characteristics, the life and gift of Saint Ignatius. This is my humble sharing. As we age, we also become wise and more experienced. More experienced and wise we become more and more humble. I thank Stephen for this wonderful opportunity to meet at least, I don't know how many of you are there, around 50 plus. So I see 38 now. So thank you so much for your
patient listening. Thanks, Stephen. Thanks to Stephen for the chance. All the best in your retreat.